തത്പുരുഷാചിപത്മകെ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമകെ തന്നോ ദന്തി പ്രക്ഷോദയാ ഓവും ആദിത്യായഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கிற ஒவ்வொருவருக்கும் குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, பொதுவாகவே வெவ்வேறு விதமான விரதங்கள் இருந்துகிட்டு இருக்கிறோம், வெவ்வேறு விதமான வழிபாடுகள் வச்சுக்கிறோம், வெவ்வேறு விதமான பிரார்த்தனைகள் வச்சுக்கிறோம், வெவ்வேறு விதமான வேண்டுதல் வச்சுக்கிறோம். இருந்தாலும் இந்த விரதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எந்த மாதிரியான மகத்துவம் இருந்துகிட்டு இருக்குது, விரதம் இருந்து வழிபாடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்டம் அல்லது அமைப்பு கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக விரதங்களில் வந்து பல்வேறு விதமான விரதங்கள் இருந்துகிட்டு இருக்குது, அதாவது ஏகாதசி விரதம், சஷ்டி விரதம், அதே மாதிரி அமாவாசை விரதம், பௌர்ணமி விரதம், இந்த மாதிரி பல்வேறு விரதங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட பொதுவாக வார நாட்களில் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நாட்கள் இருக்கக்கூடிய விரதம், இந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் வந்து விரதம் இருக்கிறது. ஆதித்ய பகவானுடைய அருள் கிடைக்கக்கூடிய, ஆதித்ய பகவானின் ஒரு அருளாசி கிடைக்கக்கூடிய, ஆதித்ய பகவானின் அனுகிரகம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த ஞாயிற்றுக்கிழமை விரதத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது. உலகத்துக்கே விடியல் என்ற சொல்லுக்கு வடிவம் கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த சூரிய பகவான் என்று சொல்லக்கூடிய ஆதித்ய பகவான். இந்த ஆதித்ய பகவானை வந்து வேண்டி பிரார்த்தனை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில், அதாவது வாரத்தில் முதல் நாள் இந்த விரதம் இருந்தோம் அப்படின்னா காலையில் நேரத்தில் வந்து பிரம்ம முகூர்த்தம் முடிகிறதுக்குள்ளாகவே குளிச்சுட்டு வீட்டில் ஒரு நெய் விளக்கு, அதாவது என்னதான் விளக்கு இருந்தாலும் சரி அல்லது மின்சார விளக்கு இருந்தாலும் சரி, ஒரு அகல் விளக்கு வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றி அந்த அகல் விளக்கை ஏற்றி வச்சுட்டு சூரிய பகவானை பார்த்து நமஸ்காரம் வச்சுக்கிறது. கிழக்கு நோக்கி சூரிய பகவானை பார்த்து காலையில் ஏறு பொழுது என்று சொல்லக்கூடிய சூரிய உதய நேரம் என்று சொல்லக்கூடிய 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக அந்த சூரிய பகவானை பார்த்து ஒரு நமஸ்காரம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுவே சூரிய வழிபாடாக இருந்துகிட்டு இருக்குது. விரதம் அப்படிங்கிறது இந்த அதிகாலை நேரத்தில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் அல்லது சூரிய உதயத்துக்குள்ளே குளித்து நமஸ்காரம் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் விரதம். நம்ம சாப்பிடாமல் இருக்கிறோம் அல்லது வந்து இந்த இது சாப்பிடக்கூடாது, அந்த உணவு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் சரியான நேரத்துக்கு சாப்பாடு சாப்பிட்டால் கூட சாப்பிடுவதற்கு முன்பாக அதிகாலையிலேயே ஆதித்ய பகவானை நமஸ்காரம் வச்சுக்கிறது தான் ஒரு சிறப்பான விஷயமா இருக்குது, அதுவே ஒரு விரதமாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த ஆதித்ய பகவானை இந்த மாதிரியான நேரத்தில் வழிபாடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமஸ்காரம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அரசாங்க வகையில் அனுகூலம் கிடைக்கிறது, அல்லது அதே அரசாங்க வகையில் வந்து ஆதாயம் கிடைக்கிறது, அல்லது அதே அரசாங்கத்தில் வந்து உத்தியோகம் கிடைக்கிறது, அல்லது அதே அரசாங்கத்தில் வந்து தலைமை பதவி ஏற்றுக்கக்கூடிய ஒரு தகுதி கிடைக்கிறது, தலைமை பொறுப்பு கிடைக்கக்கூடியது, மந்திரி அல்லது அதற்கு மேலான மேன்மையான பொறுப்புகள் கிடைக்கிறது, முதன்மை தகுதி கிடைக்கிறது. சாதாரண ஒரு உத்தியோகத்தில் இருந்தால் கூட அந்த உத்தியோக நிறுவனத்தில் வந்து உங்களுக்கு முதன்மையான தகுதி கிடைக்கக்கூடிய அமைப்பு, இதுவெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு இந்த ஆதித்ய பகவான் என்று சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஆதித்ய பகவான் வழிபாடு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி விரதம் இருக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி திங்கட்கிழமை நாட்கள் இருக்கக்கூடிய விரதத்துக்கு பெயர் வந்து சோமவார விரதம் சொல்லுவாங்க. இந்த சோமவார விரதம், இந்த சோமவார பிரார்த்தனை, சோமவார விரதம் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு அருளாசி அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். பார்வதி தேவியாரின் கடைக்கண் பார்வை கிடைக்கக்கூடிய, பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய, மன சம்பந்தப்பட்ட வசையில் இருக்கக்கூடிய, தேவையில்லாத மனோபயம் நீங்கக்கூடிய, மனசுக்கு வந்து இனம் புரியாத ஒரு மனோ தைரியம் கிடைக்கக்கூடிய, மன வலிமை கிடைக்கக்கூடிய, தாயாருக்கு ஆயுள் மிகுதியாகக்கூடிய, அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சிக்கல் வந்தாலும் அந்த சிக்கலை எளிதாக தீர்க்கக்கூடிய, வலிமையான முடிவெடுக்கக்கூடிய, எழுத்த முடிவை வந்து உறுதியாக செயல்படுத்தக்கூடிய அத்துணை தகுதிகளையும் திங்கட்கிழமானால் என்று சொல்லக்கூடிய சோமவாரத்தில் இருக்கக்கூடிய விரதத்துக்கு வலிமையாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். திங்கட்கிழமை அதிகாலையில் வந்து, அதாவது பொதுவாகவே காலையில் வந்து நம்ம டிஃபன் சாப்பிட்றோம் இல்லையா, அந்த டிஃபன் சாப்பிடக்கூடிய டைம் வந்து 8 மணியாக இருக்கலாம், 8:30 மணியாக இருக்கலாம், 9 மணியாக இருக்கலாம் அல்லது 7 மணியாக இருக்கலாம் காலையில். அந்த 7 மணி 8 மணிக்குள்ளாகவே நீங்கள் காலை நேர சிற்றுண்டி அருந்துவதற்கு முன்பாகவே பெண் தெய்வத்து கோயிலுக்கு சென்று, பார்வதி கோயிலுக்கு போகலாம், திரௌபதி அம்மன் கோயிலுக்கு போகலாம், மாரியம்மன் கோயிலுக்கு போகலாம், காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போகலாம், மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகலாம், ஏதாவது ஒரு பெண் தெய்வத்து கோயிலில் போயிட்டு அங்கே வந்து நெய் விளக்கு ஏற்றி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணி அந்த அர்ச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் அதே கோயிலில் ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அது சோமவார விரதம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சாப்பிடலாம். அதாவது காலையில் 8 மணிக்கு சாப்பிடக்கூடிய டிஃபன் வந்து இந்த கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு பிரார்த்தனை முடிச்சு அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வீட்டில் சாப்பிடக்கூடிய ஒரு விரதம் தான் இந்த விரதம். நாள் முழுவதுமே விரதம் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சாஸ்திரம் சொல்ல கிடையாது. சாமி கும்பிடுவதற்கு முன்பாக, அதாவது நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்பாக சாமி கும்பிடக்கூடிய ஒரு வழக்கத்தை வச்சுட்டிங்கன்னா அதுவே ஒரு விரதம் வந்துட்டு இருக்குது. சோமவார விரதத்துக்கு வந்து சொல்ல முடியாத மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை நாளில் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உண்டான ஒரு விரதமாகவும், அதே சமயத்தில் அங்காரகன் என்று சொல்லக்கூடிய பூமிகாரகன்
கிரகன் என்று சொல்லக்கூடிய சகோதர கிரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு விரதமாகவும் இருந்துட்டு இருக்குது. செவ்வாய்க்கிழமை நாளும் அப்படித்தான். ஏதாவது ஒரு முருகர் கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை வச்சுக்கலாம். முருகர் கோயில் பக்கத்தில் இருந்தது அப்படின்னா நடைப்பயணம் வச்சுக்கலாம் செவ்வாய்க்கிழமை, அல்லது தூரமா இருந்தாலும் பாத யாத்திரை போகக்கூடிய ஒரு பழக்கத்தை வச்சுக்கலாம், அல்லது வந்து வார வாரம் செவ்வாய்க்கிழமை நம்ம வந்து விரதம் இருக்கிறோம் முருகப்பெருமானை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி பாத யாத்திரை வச்சுக்க முடியாது அப்படின்னா முருகர் கோயிலுக்கு போய் முடிஞ்ச அளவுக்கு மலை மேல் இருக்கிற முருகர் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை நல்ல போய் பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். ஒன்று, அந்த செவ்வாய்க்கிழமை வந்து முருகப்பெருமானை பார்த்து தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆகாரம் எதுவும் சாப்பிடாம, அதாவது டிஃபன் சாப்பிடாம, சாப்பாடு சாப்பிடாம இருக்கிறது நல்லதாக இருந்துட்டு இருக்கும். முடிந்தால் பால், தயிர், இளநீர், மோர் இந்த மாதிரியான நீர் ஆகாரங்களை வந்து நம்ம உணவுக்கு எடுத்துக்கிறது, அதாவது உடலுக்கு எடுத்துக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாட்களில் முருகப்பெருமானை வழிபாடு வச்சுக்கிட்டு, பொதுவாக வேல் பார்த்து முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கிறது உங்களுடைய ஊழ்வினை தீர்க்கும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருந்தாலும், இந்த முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை நாட்களில் எந்த கஷ்டம் வந்தாலும் கந்த பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த மாதிரி வந்து முருகப்பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். முருகப்பெருமானுக்கு பால் வாங்கி கொடுக்கறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். முருகப்பெருமானுக்கு தேங்காய் பழம் அச்சனம் தட்டு வாங்கி கொடுத்து நீங்கள் வந்து உங்கள் பேரில் அச்சனம் பண்ணுறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். முருகப்பெருமானுக்கு விபூதி காப்பு சாத்துவதற்கு வேண்டுதல் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிரதம் வாங்கி கொடுத்து அந்த பஞ்சாமிரத அபிஷேகம் செய்யக்கூடிய விஷயம் சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். இது செவ்வாய்க்கிழமை நாளில் வச்சுக்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் மூலமாக ஏதாவது தடங்கள் இருந்தது அப்படின்னாலோ, செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டிய நல்லது நல்ல கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருந்ததுனாலோ, கண்டிப்பாக அந்த மாதிரி நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த செவ்வாய் பகவான் கொடுத்துறது, இந்த விரதம் கொடுத்துறது. அதாவது செவ்வாய்க்கிழமை நாளில் முருகப்பெருமானுடைய அந்த விரதம், முருகப்பெருமானுடைய வழிபாடு, முருகப்பெருமானுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அபிஷேகம், முருகப்பெருமானை நீங்கள் உள்ளத்துக்குள்ள வேண்டுதல் வேண்டுதல் வச்சுக்கக்கூடிய அந்த வேண்டுதல், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்லது நடக்கக்கூடிய பாக்கியத்தை மெல்லன வெல்லன செய்யக்கூடிய அமைப்பு இந்த முருகப்பெருமானுக்கு உண்டான சிறப்பாக இருந்துட்டு இருக்கு. இந்த முருகப்பெருமானுக்கு கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை நாள் வழிபாடு வச்சிட்டோம் அப்படின்னா குறிப்பிட்ட காரியம் மட்டுமல்ல, அதாவது நெருப்பு சம்பந்தப்பட்ட வகையில் கண்டம் இருந்தாலும் தப்பிச்சுக்க முடியும். அதே சமயத்தில் நெருப்பு சம்பந்தப்பட்ட எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவங்க திடீர் வருமானத்தை சந்திக்க முடியும். அதன் மூலமாக உங்களுடைய தொழிலை நீங்கள் வெகுமானமாக வளம் வரக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். முருகர் வந்து தங்கத்தேரில் பவனி வரும்பொழுது எந்த அளவுக்கு தகுதியும் பலமும் வளமும் ஜெயமும் அதிகமாக இருந்துட்டு இருக்கிறதோ, அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இந்த செவ்வாய்க்கிழமை இருக்கக்கூடிய விரதத்துக்கு வந்து மிகப்பெரிய மேன்மை கிடைக்கக்கூடிய, மிகப்பெரிய பலம் கிடைக்கக்கூடிய, எடுத்த காரியத்தில் தடையில்லாத ஜெயம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாகவே இருந்துட்டுங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு விரதங்கள் இருக்கக்கூடிய இந்த விரதத்தில் வந்து இன்றைக்கி மூன்று நாளுக்கு உண்டான விரதம், ஞாயிறு, திங்கள், சோமவாரம், செவ்வாய்க்கிழமை, அதாவது பூமிகாரனுக்கு உண்டான விரதத்தை வந்து நம்ம இன்றைக்கி பார்த்துருக்குறோம். அடுத்து அதாவது நிகழ்ச்சியில் நேரம் இல்லாதனால அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் வந்து அடுத்து இருக்கக்கூடிய விரத தினங்களை வந்து விரிவாக நம்ம பார்க்கலாம். எது எப்படி இருந்தாலும் பழைய சோறும் வெங்காயமும் கிடைக்காம பல பேர் கஷ்டப்படுறாங்க. பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் சாப்பிட்டு பல பேர் அதிர்ஷ்டம் இருந்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தி, ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.